ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலா தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது நல்ல காரசாரமான தோசை முழுக்க முழுக்க நம்ம மிளகாய் மிளகாய்த்தூள்லையே பண்ண போகிற ஒரு சட்னி ரெசிபி இந்த சட்னி ரெசிபி அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இந்த கார சட்னியை இதை ரெடி பண்ணிவிட்டு இதே மெத்தடில் நீங்கள் தோசை பண்ணிவிட்டு காரம் போட்டீங்கன்னா தோசை அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் தேவையான பொருட் பார்த்துடலாம் தனி மிளகாய்த்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் இரநூறு கிராம் தேவையான அளவு உப்பு உங்களுக்கு காரம் இது ரொம்ப அதிகமாக தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்பைஸியான கார சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துருக்கோம் முதல்ல வெங்காயம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ண தேவையில்லை கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாகவே இருக்கட்டும் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நம்ம கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா செவ செவன்னு வந்திருக்கு இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சாச்சு இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இது செம்ம ஸ்பைசியாக இருக்கும் இது தோசை மட்டும் இல்லை இட்லிக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம ஒரு தோசை பண்ணிவிட்டு அதில் எப்படி சட்னி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவும் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தோசை சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் மெலிசாக ஊற்றிக்கணும் ரொம்ப மந்தமாக இல்லாமல் கொஞ்சம் மெலிசாக ஊற்றிட்டு சுத்துக்கும் சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒரு ஐம்பது சதவீதம் வேக வச்சிடலாம் சதவீதம் வெந்துருச்சு இப்போ நம்ம கார சட்னியை கொஞ்சம் எல்லா சைட்ஸ்லேயும் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க ஒரே பக்கமாக காரம் இல்லாத மாதிரி எல்லா பக்கமும் தோசையில் படுற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க இந்த காரம் போட்டதுக்கப்புறமா தோசை ஒரு பதினஞ்சு இருபது செகண்ட் கல்லில் இருக்கணும் அப்போ தான் வந்து நல்ல காரம் தோசை ரெண்டும் சேர்ந்துட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துடலாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம சுவையான தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பாலா தமிழ் சமையலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம்